இன்னைக்கு நம்ம லீ ஜெயமணி சைக்கிள் ஸ்டோர்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஏகப்பட்ட சைக்கிள் சேல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா, இன்னும் டிஃப்ரெண்டா ஒரு சர்வீஸ் வீடியோ நம்ம பார்க்க கூடாது? சர்வீஸ் பத்தி பார்க்கலாமே. சர்வீஸ்னா என்ன பண்றாங்க லீ ஜெயமணில, சர்வீஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்றத நம்ம இந்த வீடியோஸ்ல ஃபுல்லாவே பார்க்கலாம். அதுக்காகவே தரமா ரொம்ப ரொம்ப மட்டகரமா இருக்கக்கூடிய ஒரு அருந்த பழைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளை தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை நீங்கள் பிஃபோராகவே பார்த்துங்க, எந்த அளவுக்கு இதோட நிலைமை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சைக்கிளோட கண்டிஷன் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அந்த செயினில் வந்து எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது, எந்த அளவுக்கு ரெஸ்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீலை பாருங்கள், அதோட பெடல் பாருங்கள். பெடல் அப்படி முன் வீலை பார்த்தீங்கன்னா வந்து அது அருந்து கிழிஞ்சு தொங்குது. இதை விட்டு நம்ம வந்து காயலாங்கடையில் போடுற நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளை ஆஃப்டர் தி சர்வீஸ் எப்படி இதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த விஷயத்தை யார் நமக்காக பண்ணி தரப்போகிறாங்கன்னா நம்மளோட லீ ஜெயமணி சைக்கிள் ஸ்டோர்ஸ் தாங்க. ஸோ இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் அண்ணா சாலையில் சுப்ரீம் ஹாட் கிங்லாம் இருக்கும். ஹாட் கிங் பக்கத்தில் லீ ஜெயமணி சைக்கிள் ஸ்டோர்ஸ் இது. உங்களுக்கு மேப் லொக்கேஷன் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோஸ் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். கீழே காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன், சேல் வீடியோவுமே இருக்குது. அது நீங்கள் நம்ம சேனலில் சைக்கிள் ஷாப் வீடியோஸ்னு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்குற அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைக்கிள் வீடியோஸ் போட்டுருக்குறோம். இருக்கக்கூடிய சைக்கிள்ஸ் எல்லாமே நியூவாக அப்டேட் ஆகக்கூடிய சைக்கிள்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக சர்வீஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதோட காஸ்ட் என்னன்றதை நான் ஃபைனலாக உங்களுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் வீடியோக்கு முடியும் போது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குது, அவங்களோட க்ளீன் அண்ட் நீட்டாக எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்றதை, தொழில் சுத்தம் சொல்லுவாங்கல்ல அது என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்த வீடியோஸ் வந்து இவங்களோட இந்த டிஸ்மேண்டில் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் பார்த்துருக்கும்போது தெரியும் அந்த மெக்கானிக் பிரதர் இருக்கிறார்ல, ஸோ அவர் வந்து எப்படி ஸ்டைலாக ஒர்க் பண்ணியிருந்தாரு உங்களுக்கு தெரியும். ஸோ இது சைக்கிளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேண்டல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் இந்த சைக்கிள் எப்படி ஃபிட் பண்ணுறாங்க, இவங்களோட சர்வீஸ் வைஸ் எப்படி குவாலிட்டியாக தராங்கன்றதை இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபைனலாக ஒரு சிம்பிளாக ஒரு சர்வீஸ் பண்ணணுன்னா என்ன ஆகும், ப்ளஸ் வந்து ஒரு பெரிய சர்வீஸ்க்கு என்ன மாதிரி சார்ஜஸ் எடுக்கிறாங்கன்றதை நம்ம இந்த வீடியோஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஓகேவா?
நீங்க சர்வீஸ் பண்ண வீடியோ பார்த்திருப்பீங்க ப்ரோ. இப்போ உங்ககிட்ட வாங்குற சைக்கிள் மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுவீங்களா, இல்லை வெளியே வாங்குற சைக்கிளுக்கு எப்படி? அப்படி இல்லை, நம்ம கிட்ட வாங்குற சைக்கிளும் சர்வீஸ் பண்ணுவோம், வெளியே வாங்குற சைக்கிளுக்கும் சர்வீஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் கிட்ஸ், எம்டிபி, ஹைபிரிட், ரோட் பைக் எல்லாமே சர்வீஸ் பண்ணுவோம். ஹைட்ராலிக் பிரேக், ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் ஏதோ வந்தாலுமே சர்வீஸ் பண்ணுவோம். சைக்கிளில் என்ன மாடல் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றீங்க? ஆமாம். சரி, பையிங் சேலிங் அது எப்படி? எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்சேஞ்ச் ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு சைக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு போயிக்கலாம். ஓகே, ஸோ என்ன சைக்கிளோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்? ஆமாம், எந்த சைக்கிள்னாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மந்த்து ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்கூல் பஸ். ஆமாம், இப்போ நிறைய சைக்கிள் போட்டிருக்கோம், இப்போ ஆர்டர் போட்டிருக்கோம், வந்துட்டு இருக்கு. அது ஆஃபர்ஸ்லாம் நிறைய நம்ம போட்டிருக்கிறோம், சம்மர் ஆஃபர். கைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளுக்கு ஏற்ற மாரி வேரியண்ட் ஆகும், உங்களோட ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாரியும் ப்ரைஸ் வேரியண்ட் ஆகும். உங்கள் சைக்கிள் எடுத்துருவாங்க. ஸோ என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரணுமோ நான் ஓனர் ஐயா கிட்ட சொல்லிடுறேன், அவங்க உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரோம். ஓகேவா, பாய்.